ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நாம் வந்து பனானா மேங்கோ ஸ்மூத்தி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ரெட் பனானா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் விதவிதமாக வந்து சில்லுன்னு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இதுவும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு, பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா. அதுக்காக ரெட் பனானா ஒன்று, அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேங்கோ இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேங்கோ பியூரி நம்ம போடணும் கொஞ்சம். அப்புறம் ஹனி, சுகர், தேவையான அளவுக்கு பால், ஐஸ் க்யூப், சாக்லேட் சிரப் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பனானா வந்து நான் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். மேங்கோ ஸ்மூத்தி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். ஹனி 1 டேபிள் ஸ்பூன். சுகர் வந்து இனிப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு சுகரே இல்லாமல் ஹனி மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க அதோடு நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கோங்க. இப்போ பால். இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வரேன். ஒரு 6 ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன், அதை வந்து நான் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச ஸ்மூத்தியை வந்து இதில் ஊற்றலாம். ஸ்மூத்தியோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பால் வந்து போட்டுக்கோங்க. வெயில் காலத்துக்கு சூப்பராக ஜில்லுன்னு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசமே நல்லா டெம்ட்டாக இருக்குது. இப்போயே சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்குது எனக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சம்மரை. தேங்க்யூ.